நண்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. முற்பகல் 5 மணிக்கு சரியான நேரத்தில் வைக்கப்பட்ட ஒரு கடிகாரமானது மணிக்கு 3 நிமிடங்கள் வீதம் வேகமாக இயங்கினால் பிற்பகல் 7 மணிக்கு அக்கடிகாரம் காட்டும் நேரத்தை காண்க. இது 6th New Book செகண்ட் டைம்ல மென்சுரேஷன் டாபிக்ல இருக்குது. இதே மாடல இன்னொரு க்வெஸ்சனும் அதே புத்தகத்துல இருக்குதுங்க. இதுல என்னப்பா ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டா 1/7/2023 ஜெயிலர் எக்ஸாம் நடந்துச்சு இல்லையா, அதுல இந்த கேள்வி கேட்டு வச்சிருக்காங்க. குழப்பமே இல்லைங்க, ஒரே செகண்ட்லயே போட்டுலாம், சிம்பிளா தான் சொல்லி கொடுக்க போறேன். ஃபுல்லாவே பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். 2 கேள்வி தான். சரி, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் எப்படி போடலான்னு பார்க்கலாம். இதில் முற்பகல் அப்படின்றது AM காலை குறிக்குது சரிங்களா, பிற்பகல்னா PM மாலையை குறிக்குது சரிங்களா. ரைட், இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, உங்கள் வீட்டில் ஒரு கடிகாரம் இருக்குதுங்க. சரி, அந்த கடிகாரம் வந்து பார்த்தா கரெக்டாக தான் ஓடிங்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலைல நான் ஒரு 5 மணிக்கு பார்க்குறேன், கரெக்டாக 5 மணி காட்டுது சரிங்களா. உங்கள் ஃபோன்லேயும் பார்க்குறீங்க 5 காட்டுது, உங்கள் கடிகாரத்துலேயும் பார்க்குறீங்க 5 காட்டுது, ஓகே. ஆனால் 5 மணிக்கு அப்புறம் அந்த கடிகாரம் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சாங்க. ரிப்பேர் ஆகிட்டு மணிக்கு 1 மணி நேரத்துக்கு 3 நிமிஷம் இன்க்ரீஸாக காட்டுதான். அதாவது இப்போ 5 மணி ஆகிடுச்சா, உங்கள் ஃபோனில் 6 மணின்னு கரெக்டாக இருக்குது பார்க்குறீங்க. ஆனால் கடிகாரத்தில் பார்த்தா 6 மணி 3 நிமிஷம்னு 3 நிமிஷம் இன்க்ரீஸ் பண்ணி காட்டுதான். அதான் ரிப்பேர் ஆகிடுச்சு இல்லை. சரி, அப்புறம் 7 மணிக்காக பார்க்குறீங்க உங்கள் ஃபோனில், கரெக்டாக 7 மணி காட்டுது உங்கள் ஃபோனில். ஆனால் அவங்க கடிகாரத்தில் 7 மணி 6 நிமிஷம்னு காட்டுது. ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 3 நிமிஷம் அதிகரிச்சுக்கிட்டே போதாங்க. அப்படின்னா மாலை 7 மணிக்கு உங்கள் ஃபோனில் கரெக்டாக 7 மணின்னு காட்டுது. அப்போ கடிகாரத்தில் என்ன டைம் காட்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடடா சூப்பர், ஆமாம், இது எப்படி போடலாம் அப்படின்னு கேட்டால் ரொம்ப ஈஸிங்க. நம்ம கடிகாரத்தில் மொத்தம் முள் எத்தனை இருக்கும், 12 நம்பர் இருக்கும் கரெக்டாக, முள் இல்லை நம்பர்ஸ் ஓகேங்களா, 12 நம்பர் இருக்கும் ஓகேங்களா. ரைட், இப்போ என்ன கேட்டிருக்காங்க, 7 மணி தான் உங்களை க்வெஸ்சனாக கேட்டிருக்காங்க. அந்த 7 மணியை முதல்ல எழுதிக்குங்க. 7 கூட மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கும் கடிகாரத்தில், 12 நம்பர் இருக்கும், அந்த 12 கூட்டிங்க. புரியுதா? ரைட், கூட்டிட்டேன். அப்போ 7 கூட 12 கூட்டினா 19 வரும். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்புங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இங்க எத்தனை மணி காட்டியிருக்க, நம்ம காலைல 5 மணி வரைக்கும் கரெக்டாக காட்டியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த 5 கழிச்சுக்கோங்க ஓகேவா. ஸோ அப்போ கரெக்டாக இருந்த நேரம் வந்து 5 மணி, அப்போ 5 நான் கழிச்சுக்கிறேன், எனக்கு என்ன வரும்னு பார்த்தனா 14 அப்படின்னு வரும் கரெக்டுங்களா. ரைட், இப்போ அந்த 14 நம்பர் அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றானா, ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 3 நிமிடங்கள் இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ அதை பெருக்குங்க. 14 கூட 3 பேருக்குங்க, 14 கூட 3 பேருக்குன்னா 14 28 28 ஒரு 14 42 சரிங்களா. அப்போ 42 நிமிஷம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, முடிஞ்சு போச்சு. அப்போ நீங்கள் உங்கள் ஃபோனில் 7 மணி கரெக்டாக காட்டுது, க்வெஸ்சனில் தான் கேட்டிருக்கான், ஆனால் உங்கள் கடிகாரத்தில் 7:42 காட்டும், ஏன்னா இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா. அப்போ 7:42 ஆப்ஷன் ஏ தான் சரியானபடி. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, ரொம்ப ஈஸி. என்ன சொல்கிறேன் நல்லா புரியுதா பாருங்க, இதில் தெளிவாக புரிஞ்சுங்க. என்ன க்வெஸ்சன் கேட்டிருக்கான், 7 மணிக்கு உங்கள் கடிகாரத்தில் என்ன நேரம் காட்டும்னு கேட்டிருக்கான். அப்போ நான் அந்த 7 கூட 12 பெருக்கிறேன், சாரி கூட்டிக்கிறேன். 12 ஏன் கூட்டுறேன் அப்படின்னு கேட்டால் மொத்தம் 12 நம்பர்கள் கடிகாரத்தில் இருக்கும், அதை கூட்டிக்கிறேன். அப்போ 7 கூட 12 கூட்டினா 19 வரும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் கரெக்டாக இருக்கிற டைம் க்வெஸ்சன்லேயே கொடுத்துட்டோம், 5 மணி வரைக்கும் கரெக்டாக இருக்குன்னு அந்த 5 கழிச்சுக்கிறேன் சரிங்களா. அப்போ ஏன்னா மிஸ் ஆனது எவ்வளோ, தப்பான நேரங்கள் எவ்வளோ, அதை மட்டும் தான் நம்ம கவுண்ட் பண்ண போகிறோம். அப்படின்னும் போது நான் 19 கழிச்சுன்னா 14 தப்பாக இருக்குது ஓகேவா. இப்போ ஒரு நம்பருக்கு 3 நிமிடங்கள் முன்னாடி போதுன்றான். அப்போ 14 இருக்குது தவறான நம்பர்ஸ். அப்போ 14 3 பேருக்குன்னா 42 இன்க்ரீஸ் தான் ஆகுதுன்னு சொல்கிறான். அப்போ 7:42 தெளிவாக புரியுதுங்களா? அப்படிதான்ப்பா, முடிஞ்சு போச்சு, சூப்பர். சார் கொஞ்சம் புரியாத மாதிரியே இருக்குது சார். அப்படின்னா நான் அடுத்த கேள்வி ஒரிஜினல் கேள்விக்கு வரேன், அதில் பாருங்கள். இதுவும் ஒரிஜினல் தான், பட் இது TNPSC கேட்ட க்வெஸ்சன். என்ன கேட்டிருக்கான், முற்பகல் 7 மணிக்கு சரியான நேரத்தில் வைக்கப்பட்ட ஒரு கடிகாரமானது மணிக்கு 2 நிமிடங்கள் வீதம் தாமதமாக இயங்குகிறது. இங்கே பாருங்கள், இது தாமதம், லேட்டாக போகுதுன்னு சொல்கிறான். அதுக்கு முன்னாடி க்வெஸ்சன் முன்னாடி போதுன்னு சொன்னாங்க சரிங்களா. ரைட், 2 நிமிடங்கள் தாமதமாக இயங்கினால் பிற்பகல்
ஆறு மணிக்கு அக்கடிகாரம் காட்டும் நேரத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த க்வெஸ்சன் தெளிவாக புரிஞ்சுங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, முற்பகல்னா காலை, பிற்பகல்னா மாலை, சரியா? ஓகே. இப்போ உங்கள் கடிகாரத்தில் ஏழு மணி பார்க்குறீங்க, உங்கள் ஃபோன்லேயும் டைம் பார்க்குறீங்க, ஏழு ஏழுன்னு கரெக்டாகவே இருக்குதுப்பா, சூப்பரு. இப்போ அடுத்து அந்த ஏழு மணி நேரம், ஏழு மணியிலிருந்து அந்த கடிகாரம் ரிப்பேர் ஆயிடுச்சு. ரிப்பேர் ஆகிட்டு என்ன பண்ணுதுன்னா, ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ரெண்டு நிமிஷம் ஸ்லோவாக சுற்றுதாங்க. ஓகேவா? இதுக்கு முன்னாடி கணக்கு வேகமாக சுற்றுதுன்னா இது ஸ்லோவாக சுற்றுதுன்னு சொல்ல வராங்க, சரிங்களா? அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு நான் எட்டு மணி ஃபோனில் பார்க்குற, கரெக்டாக எட்டு மணி ஆகுது, ஆனால் உங்கள் கடிகாரத்தில் பார்த்தா என்ன காட்டுதுன்னு பார்த்தா ஏழு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் தான் காட்டுது. ஏன்னா இங்கே ரெண்டு நிமிஷம் குறைவாக போதும் இல்லை, புரியுதா? ரைட். அடுத்தது நான் என்ன பண்ணுறேன், ஒம்பது மணி உங்கள் ஃபோனில் பார்க்குறீங்க, ஆனால் கடிகாரத்தில் என்ன காட்டுது, எட்டு மணி ஐம்பத்தி ஆறு, சாரி ஐம்பத்தி ஆறு நிமிடங்கள் அப்படின்னு காட்டுது. அதாவது ரெண்டு ரெண்டு நிமிடங்கள் ஒவ்வொரு மணி நேரத்தும் குறைஞ்சிக்கிட்டே வருது. சொல்கிறது புரியுதா? ரைட். அப்படின்னா இப்படியே ஒவ்வொரு மணி நேரமாக கடிகாரத்தில் குறைஞ்சிக்கினே வருது இல்லையா, உங்கள் ஃபோனில் ஆறு மணி காட்டுதுங்க. அப்போ கடிகாரத்தில், உங்கள் வீட்டில் இருக்கிற கடிகாரத்தில் என்ன நேரம் காட்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் தாமதம்னா கழிச்சிட்டு வரணும். இதே இந்த போன கணக்கில் வந்து புரியுதா, போன கணக்கு வந்து மூணு நிமிடங்கள் வேகமாக சுற்றுதுன்னா அப்போ நம்ம கூட்டிகிட்டு போகணும், சரிங்களா? ஸோ வேகம்னு சொன்னால் நம்பர்ஸை கூட்டிகிட்டு போகிறீங்க, அதே வந்து ஸ்லோன்னா நம்பர்ஸை கழிச்சிட்டு போகிறீங்க, சரிங்களா? ஒன்றும் குழப்பிக்கே வேண்டாம், சிம்பிளாக போட்டுடலாம். சரி, இப்போ க்வெஸ்சன் புரிஞ்சிருச்சு. எத்தனை மணி கேட்குறாங்க, ஆறு மணி. அப்போ ஆறு மணி எடுத்துக்கிறேன். கடிகாரத்தில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை எண்கள் இருக்குன்னா பன்னெண்டு எண்கள் இருக்குது, அதாக கூட கூட்டிக்கிறேன், சரிங்களா? ஆறாக கூட பன்னிரெண்டை கூட்டிங்க, ஆறாக கூட பன்னெண்டை கூட்டினா பதினெட்டுன்னு வரும், கரெக்டாக? ரைட். இப்போது பதினெட்டு, இதில் நான் வந்து ஏழு மணி வரைக்கும் கரெக்டாக கடிகாரம் ஓடி இருக்குன்றாங்க, அந்த ஏழை கழிச்சிட்றேன், கழிச்சிட்டா பதினொன்று. அப்போது பதினோரு எண்கள் தவறாக ஓடியிருக்கு, ஐ மீன் பதினோரு மணி நேரம் தாமதமாக ஓடியிருக்கு, அப்படி தானே? எஸ். அப்போது ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு நிமிஷம் தாமதமாக போகுதுன்னா பதினோரு மணி நேரத்தை கூட எத்தனை நிமிஷம் தாமதமாக போயிருக்கோம், பதினொன்றா கூட ரெண்டு பெருக்கலாமா? இதோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரெண்டு நிமிடம் தாமதமாக போகுதுன்றாங்க இல்லையா. அப்போது பதினொன்றா கூட ரெண்டு பெருக்கினா இருபத்தி ரெண்டுன்னு கிடைக்குங்க, கரெக்டாக? அப்போ இருபத்தி ரெண்டு நிமிடம் தாமதமாக போயிருக்கு. அப்போது நல்லா கவனிக்கணும், இப்போது ஆறு மணின்னும் போது உங்கள் கடிகாரத்தில் என்ன காட்டும், இருபத்தி ரெண்டு நிமிடம் ஸ்லோவாக காட்டும். அடடா, இப்போ என்ன பண்ணோம், கழிக்கணும். அப்போது ஆறில் இருபத்தி ரெண்டு நிமிஷத்தை கழிக்கணும், அது ரொம்ப சிரமமாச்சே அப்படின்னா ரொம்ப ஈஸி, நல்லா கவனிங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஆறுன்றத அஞ்சு மணி நேரம் முழுமையாக இருக்குமா, அதுக்கப்புறம் ஒரு அறுபது நிமிஷத்தை கூட்டினா ஆறாயிடும், ஓகேவா? நான் அந்த அறுபது மட்டும் எடுத்து இருபத்தி ரெண்டை கழிச்சுக்கிறேன், ஓகேங்களா? இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா நீங்களே கூட மனசுலேயே போடுங்க, அதாவது கரெக்டாக ஆறு மணிங்க, ஓகேவா? இப்போ இருபத்தி ரெண்டு நிமிஷம் ஸ்லோவாக காட்டும், அப்போ நீங்களே கவுண்ட் பண்ணிங்க கடிகாரத்தில் என்ன காட்டுன்னு. ஆனால் மனக்கணக்கெலாம் போட முடியாது சார், அக்யூரேட்டாக சொல்லுங்கள் சார். நான் ஒன்றும் இல்லை, அஞ்சு மணி நேரம் முழுமையாக எடுத்துக்கிறேன், ஒரு மணி நேரத்தை மட்டும் அறுபது நிமிடம்னு வச்சுக்கிறேன், ஓகேவா? அதில் இருபத்தி ரெண்டை கழிச்சுக்கிறேன், அறுபதில் இருபத்தி இரண்டை கழிச்சா எம்பிட்டு வருது பாருங்க, முப்பத்தி எட்டுன்னு வரும், கரெக்டா? அப்போது அஞ்சு மணி முப்பத்தி எட்டு நிமிடமாக முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான் ஆன்சர், ரொம்ப ஈஸி. இது பாருங்க, அஞ்சு மணி முப்பத்தி எட்டு நிமிடம், ரொம்ப ரொம்ப ஈஸியான கணக்கு, ரெண்டே ரெண்டு கணக்கே போதும், சரிங்களா? இதை தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்ல வரது தெரியுதுங்களா? இந்த மாடலில் க்வெஸ்சன் கேட்டாங்கன்னா இப்படியே போடுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, என்ன டைம் கேட்குறாங்களோ, ஏன்னா ஆறு மணிக்கு என்ன காட்டும், ஏழு மணிக்கு என்ன காட்டும், எட்டு மணிக்கு என்ன காட்டும் நேரம் கொடுக்குறாங்களோ, அதான் கூட மொத்தம் பன்னிரெண்டு முள் இது இருக்குள்ள நம்பர்ஸ், அதை கூட்டிங்க, ஓகேவா? இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். கூட்டினா ஒரு ஆன்சர் கிடைக்குமா? அதில் இது வரைக்கும் கரெக்டாக இருந்தது ஏழு மணி வரைக்கும்னா அந்த ஏழை கழிச்சுக்கிட்டேன், ஓகேங்களா? கரெக்டாக காட்டின நேரத்தை கழிச்சுக்கிட்டேன், சரிங்களா? கழிச்சுக்கிட்டா நமக்கு இங்கே பதினொன்றுன்னு கிடைக்குது. அப்போது பதினோரு மணி நேரம் ஸ்லோவாக ஓடி இருக்குன்னு அர்த்தம், ஓகேவா?
அப்போது ஒரு மணி நேரத்துக்கு 2 நிமிஷம் ஸ்லோவாக ஓடுதுன்னா 11 மணி நேரம் போது 11 ஆட 2 பெறுகிறேன், அப்போ 22 நிமிஷம் ஸ்லோவாக ஓடிருக்கு. இதே போன கணக்கு மாதிரி ஃபாஸ்ட்டாக ஓடுது, வேகமாக ஓடுதுன்னா கூட்டிக்கு போகிறீங்க, ஸ்லோவாக ஓடுதுன்னா கழிச்சிக்கு போகிறீங்க. அப்போ 6 மணி இப்போ கரண்டில் ஆகணும், ஆனால் கடிகாரத்தில் 22 நிமிஷம் ஸ்லோவாக ஓடுது. அப்போது 6 மணியில் 22 கழிச்சிக்கிறேன். எனக்கு 6 மணியில் 22 கழிக்கிறது ரொம்ப சிரமம்னா 5 மணி முழுசாக இருக்கும், அந்த 1 மணி நேரத்தை நான் 60 பக்கத்தில் வச்சுக்கிறேன், ஓகேவா? அது நிமிஷமாக கன்வெர்ட் பண்ணிட்டேன் அந்த 1 மணி நேரம் மட்டும், சரியா? இதில் 22 கழிச்சுனா 38 வரும், அப்படியே வச்சுக்கலாம், 5 மணி 38 நிமிஷம் ஃபினிஷ், அவ்வளோதாங்க, சிம்பிள், சரிங்களா? ஸோ 10 நிமிஷத்தில் ஒரு டாப்பிக்கே முடிச்சுட்ட ஒரு மாடல் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.